நீ பேசாம இருக்கும்போது உன் தொந்தரவே என்ன மாஸ்டர் இது பையன் வயல பந்து வச்சு அடிச்சிருக்கீங்க அவன் இப்படி இருக்கறதா எல்லாத்துக்கும் நல்லது சீச்சி அதெல்லாம் ரொம்ப தப்பு மாஸ்டர் அப்பா பாத்திமா சூப்பர் டிக்கெட் மாஸ்டர் உங்க பையனுக்கு இந்த பந்தெல்லாம் பத்தாது ஒரு பெரிய ফুটবল வாங்கி வயல வச்சு அமுக்குங்க வாங்கி போலாம் ஏண்டா மான மரியாதை எல்லாம் வாங்கி நீ என்ன யோசிக்கிற இல்ல ফুটবল எங்க வாங்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நீ வாங்கிட்டு வா உன் வாயில வச்சு முதல்ல அடைக்கிறேன் பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன் மூஞ்சி முகர்க்கட்டையும் பாரு ஏன் சார் உங்க பையனுக்கு நீங்க ஓவர் செலவு கொடுத்து வளர்த்துட்டீங்க சார் என்னையா பண்றதே இவன் பிறந்த உடனே உங்க அம்மாவை முழுகிட்டா இவனை கவனிக்கிறதுக்கு ஒரு சித்து வேணுங்கிறக்காக ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன் ஓஹோ இவனுக்காக தான் பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களா என்ன உனக்காகவா என்ன நெளியிற இல்ல அர்ஜென்டா ராஜாவ கட்டின பாத்ரூமா இருந்தா பரவாயில்லையா ஐயோ அதானே வேணும் எங்க சார் அங்க பாரு அதோ அங்க போயிரு 2000 அடி தூரம் தான் ஒருவேளை அது உனக்கு தூரமா தெரிஞ்சதுன்னு வெச்சுக்க ராணிக்காக கட்டின பாத்ரூம் போறியா அங்க இருக்கு கிட்டதா எங்க இதோ 2500 அடி தூரம் தான் உங்ககிட்ட போய் கேட்ட பாரு இங்கெல்லாம் போக கூடாது मरंदराम मदन வந்திருக்கேன் உங்களுக்காக நான் கல்மண்டபத்துல காத்துட்டு இருப்பேன் நீங்களும் நானும் மன விட்டு பேசறதுக்கு சரியான சந்தர்ப்பம் அவசியம் வாங்க சின்ன ராசாவே சித்தரும்பு வந்து கடிக்குது டான் டான் டைம் டான் 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 டைம் ஆ ஆ ஆ ஆ ஆ இருக்கும் மழை பெஞ்சா எப்பவும் நல்லா இருக்கும் உடனே வந்து குளிர்த்தே கிட்ட வர மாட்டாரா தொட்டு பேச மாட்டாரா கட்டி பிடிக்க மாட்டாரா எதுவும் தெளிச்சு எனக்கு கடிச்சிட்டா எனக்கு கடிச்சிட்டா मर्याद இன்னிக்கு மாஸ்டர் சொல்லி உன கேப் அவுட் பண்ண முடியும் பாவம் வந்து விடுற காட்டி
ஞானத்துக்காக என் ஸ்டூடண்டை இங்க நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எல்லாரும் பிரேயர்ல இருக்கும்போது பொம்பளை கிட்டக்குள்ள எவனுக்கு மட்டும் என்ன வேலை? டேய் மதிவானா, உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. இத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற. சொல்லுப்பா, எதுக்கு பொண்ணு கிட்டக்குள்ள போனே? அவன் எப்படி சொல்வான்? அவன் தான் எதையோ மனசுல வச்சுட்டு பொண்ணு கிட்டக்குள்ள போனவனாச்சே. இவனுக்கு என்ன தண்டனைனா? மதுபாலா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே வந்து சொல்லு. இந்த கிரவுண்ட 10 தடவை முட்டி போட்டு சுத்தி வா. உன்ன தப்பா மனசுல நினைச்சிட்டு கட்டி பிடிக்கிற ஆசையில என்ன வரல? பசங்க உன்ன போட்டோ எடுக்கறத பார்த்துட்டேன். அதுல நீ உளறுறதுக்குள்ள உன்னை மறச்சிடணும்டா ஓடி வந்த. முடியல. போட்டோ புள்ளிய ஒளிஞ்சு நின்னு போட்டோ பிடிக்கிறது தப்புதான். தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிரு. அப்படியே என்னையும் மன்னிச்சிரு. அனுமதி இல்லாம உன் பொட்டியை திறந்ததுக்காக. மதிவாணன் மதுபாலா, இன்னும் தூங்கல படுறே? நம்முடைய எஸ்எஸ்எஸ் கேம்ப் இன்னையோட முடிய போகுது. நம்ம எல்லாரும் பிரிய போறோம். அன்னைக்கு ஒரு பூதாகரமான பிரச்சனை என் கண்ணு முன்னால் இருந்தது. நல்ல வேலை இன்னைக்கு அது இல்ல. எஸ்எஸ்எஸ் தத்துவங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல போறேன். எஸ் எஸ் எஸ்
மீண்டும் பூதாகரமான பிரச்சனை ஆரம்பமாக இருப்பதால் அடுத்த ஆண்டு இந்த எஸ்எஸ் உடைய தத்துவங்களை உங்களுக்கு நான் விளக்கமாக கூறுகிறேன். எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு அவங்கவங்க விடைபெறலாம். அடுத்த வருஷம் நம்ம எல்லாம் சந்திப்போம். என்னடி இது, ஏன் இப்படி எல்லாம் சாப்பிடுற? இதுலயும் ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தான் டீசெண்டா சாப்பிட ஆரம்பிச்ச நீ, நம்ம சைலிய மாத்திட்டா நீ. இதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கு மச்சி. இருக்கும் இருக்கும். அடிக்கடி லெட்டர் போடுடி. நீயும் என்ன மறந்துடாதடி. கேம்புக்கு போயிட்டு வந்துக்கறான். ஸ்பெஷாலிட்டி தானே? ஆமா ஆமா குடிச்சு தொலை. என்னடா பகல்ல கனா கண்ணுக்குறியா? இந்தா இத குடி. டேச்சே கம்முகற குடாடே. இந்த மோள கேம்புக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அன்பேவா எம்ஜிஆர் கணக்கா குந்தி நிக்கிற நீ. இந்தா துண்ணு. டேய் துண்றதுல எல்லாம் ஒரு டீசன்ட் ஓடுடா. என்னவா புள்ளடா தரையில போட்டு விட்டுக்கறான். சீ கேம்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. நான் சொல்றேன் போண்டா உன்னா தெரியும் சொல்லண்டா செப்பண்டி போல்ராஜா